நம்ம ஆடா ஏ ஆட்ட வித்து ஊருக்கே சாராய தானம் பண்ணிட்டேன். நீ தூங்கும் போது கொழவிக்கல்ல போட்டு கொண்டு இருக்கணும். கொழவிக்கல்ல வலிக்கிற அம்மிக்கெல்லாம் எடுத்து போடு. உன்னை கட்டிக்கிட்டு இருந்தா என் மாமனை கட்டியிருந்தா இப்படி நடந்திருக்கவா? இதை விட அசிங்கமா நடந்திருக்கும். அவனை பத்தி பேசாத, என் போதைய குப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் பெரிய மன்மத. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் மாமன் மாமதனா? அடி வஞ்சி கூடி இனி நெஞ்ச பூடி. என்னமா முத்தாயே காத்து வாங்குறியா? வாங்க வாங்க பாத்து வாங்க. பக்கத்துல அனல் காத்து அடிச்சு கரையிருவேன். இத எங்க இருந்து பிடிச்சா புடிச்சிட்டு வர்றதுக்கு என்ன கண்ணு குட்டியா? அதுவும் கேக்குதே, இது கேட்க மாட்டேங்குத. நல்ல பண மரத்துக்கு சடப்பட்ட மாதிரி விட்ட ஏறி நொங்கு வெட்டி போட்டு இருக்க. பொட்ட புள்ள பாத்து பேச, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுவும் இங்க படுக்க கூடாது. இது நியாயம்? இங்க பாருமா, நீ இங்க படுக்காத, அந்த கட்டில போய் படுத்து. ரொம்ப பேசுறீங்க, இப்ப உள்ள அனுபவம் இல்லையா? இங்க பாரு தங்கமுத்து, மனசு சுத்தமா இருந்தா ஒரே கட்டல கூட ரெண்டு பேரும் படுக்கலாம். நம்பி வந்துருச்சு, அடைக்கலம் கொடுக்கறது மனித இயல்பு. நான் மனிதன். இப்ப முடிவு என்ன சொல்றீங்க? முடியாதுன்னு சொல்றேன். அடி வஞ்சி கோடி என் நெஞ்ச பூடி கஞ்சி கூடி இல்லன காப்பி கூடி. அடி வஞ்சி கோடி. மாமா என் கையால சாப்பிடாம விரல் தண்டியா இறைச்சு போயிட்டீங்க. வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுங்க. அதுக்கு என்ன வள்ளி, சாப்பிட்டா போச்சு. மாமா நல்லெண்ணெய் ஊத்துவா? நெய் ஊத்துவா? ஐயோ நல்லெண்ணெய் விக்கிற விலை என்ன? கண்டுபிடியாம நெய்யே ஊத்து போதும். நெய்யா? மண்ணெண்ண விலை கம்மியா இருக்கு, அத வாங்கி ஊத்தி தின்னேடா. ஏண்டி நெய்யா? அத கல்யாணம் ஆறதுல இருந்து எனக்கு காட்டுனதே இல்லையே. ஐயோ இதுல இது மீனா? இத நான் ஆத்துல பார்த்ததோட சரி அக்கி தின்னதே இல்லையே. உங்க கையால சாப்பிடாம இவர் விரல் தண்டி ஆகிட்டாரா? எங்க அந்த விரல காட்டு, வேக வச்சு தின்னு விடுறேன். ஏண்டி காய் குடுத்துட்டு கண்ட பையனுக்கு நீ கரையும் ஜோராக்கி போடுற? அவரை கண்ட பையன் திட்டாதீங்க, அவர் என்ன கட்டிக்க வேண்டிய முறமாம. முறமாவன அடிக்க போறேன். நீ மான மரியாதை உள்ளவனா இருந்தா
அந்த முட்டை எடுத்து கிழவை ரொம்ப நல்ல மாரஸ்தா இருந்தா சோத்துல கை வைக்கியப்பா. அகில உனக்கு பேமஸ் ஆண்டியப்பன் சொல்ற, உனக்கு ஒரு சேவல் விடுறேன். எனக்கு இருக்கிற சேவல் விடுறேன். எந்த கையால நீ முட்டையை பறிச்சியோ அதே கையா உன்னை கோழிய பரமாற வைக்கல. என் பேர் கோடீஸ்வரர் இல்லையா? கோடீஸ்வரனா? கொப்ப ஒரு 50 பைசா, நீ ஒரு 25 பைசா, மொத்தம் உங்க குடும்பம் 75 பைசா தாண்டா. வெளிப்படா போறவடியா. பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ், இது பெரிய சிங்கப்பூர் பாக்ஸ். காரமட சந்தையில 1.5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கா. இது பேர் பாக்ஸா. ஓ மை காட், பாக்ஸ் போச்சு. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அண்ணே. என் முறை போட கட்டிக்கிட்டு என்ன அடிக்க வர அண்ணே? நீங்க தான் அடிக்கல கொடுக்கணும். என்ன நம்பி வந்துட்டல? இனிமே நம்மாள். யோ, இந்த பொண்ணு உள்ள அனுப்ப சொன்னல, நீ அனுப்பலையில? இனிமே இவன் ஏங்கடா இருப்பான். ஆறுபான சாராயத்த ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்சவண்ணா எங்கிட்டயா போட்டி போட? முடி எடுத்தா இடியமீன் மாதிரியே இருப்பான். இவனுக்கு நீ அடைக்கல கொடுக்காத. அவன் இடியமீன் மின்னல மீன், அதை பத்தின கவலை இல்ல. நம்பி வந்தவங்களுக்கு அடைக்கல கொடுக்கணும், அதுதான் மனித இயல்பு. நான் மனிதன். தங்கமுத்து, முடிவா என்ன சொல்ற? முடியாதுன்னு சொல்றேன். ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தா, ஒரு நாள் அரளிப்பு கொடுத்தா, உங்க பொருத்தா ஒரு நாள் போடலங்கா கொடுத்தா, கண்டதுண்டு வெட்டி கண்ட இடத்துல எழுதிட்டு போயிருவேன். யோ, நீ இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்ட? நான் வீட்டுக்கு போயிருவேன். வீட்டுல போய் நீ தனியா ரெடி செய்ய போற? நீ வீட்லயும் நான் காட்டுலயும் தனித்தனியா இருந்தா தாண்டி பிரச்சனையே ஆரம்பம். புருஷனும் பொண்டாட்டி ஒரே இடத்துல இருந்தா சந்தேகத்துக்கு இடமே இல்ல. வா, உன்ன சைட்லயும் விடக்கூடாது, முன்னாலே விடக்கூடாது. நேருக்கு நேரா வா, வா, அப்படி வா, அணைச்சு வா, அள்ளிட்டு வா, சைட்ல வா. மாண்டானோ வேப்பந்தோப்பு நீதானோ. டேய் பேனா, எவனா இருந்தாலும் வெளியே வந்திருக்க. டேய் அடிச்சனா அந்த பக்கம் போய் விழுந்துருவேன். எடி கூடிய நன்றி வாடி. மாஞ்சோலை கிளிதானோ. இந்த ரெண்டு பிராணில எந்த பிராணி கத்துனது? நான் தான். ஏன் நீ இந்த பாட்டை பாடின? எனக்கு ஹிந்தி பாட்டு தெரியாத. ஏன் இங்கிலீஷ் பாட்டு தெரியுமா? இந்த எகத்தாலும் தானே வேண்டாங்கிறது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல தம்பி. ஓ, அவரு பெரிய எம் கே தியாகராஜ் பாபு பாடிட்டாரு. நீங்க டி ஆர் ராஜகுமாரி அப்படியே சொக்கி ஒரு ஹரிதாஸ் லெவலுக்கு போயிட்டீங்களா? ரெண்டு பேரும் மூஞ்சி லாடம் கட்டிடுவேன். ஏங்க, காலம்பட்டிக்கு வழி எதுங்க? இங்க முக்கியமான வழியா இருக்கல, அந்த இடத்துலயா? ஏங்க, காலம்பட்டிக்கு எப்படிங்க போகணும்? அவன் கலருக்கே முக்கியமான வேலைன்னா ஏன் கலருக்கு என்ன? வழிய கேட்டா ஏங்க உங்களுக்கு இப்படி கோவம் வருது? கோவம்னு யாரா உனக்கு சொன்னது? இது சந்தோஷம். காலம்பட்டிக்கு போய் நீ என்னடா பண்ண போற? கோணி வியாபாரம் பண்ண போறேன். பின்ன உன் மூஞ்சிக்கு கப்பல் வியாபாரம் பண்ணுவேன். ஏங்க, அது உங்க பொண்ணுங்களா? இல்ல, அவங்க பையன் நானு. ஏன் பெரியவரை இப்படி போய் சொல்றீங்க? பெரிய விரைவா, நீ கோழி வியாபாரி தானே? கொண்டு வச்சிருக்கியா? இத வச்சிருக்கேன் கூட. ஏங்க கேக்குற பெரியவர? குத்துறதுக்குதான் பெரியவர். வண்டி பண்ணி ஆயிடுச்சு. தயிர் பண்ணி ஆயிடுச்சு. மூணு பண்ணி பெரியவர, உண்மையை சொன்ன ஏன் கோவிக்கிற? அஞ்சு மைல் ரவுண்டுக்கு யாருமே என் பேரை யூஸ் பண்ணாதீங்கடா. அப்படியே நில்லு, அங்கிருந்து என்னடி எடுத்துட்டு வர? மாமா சாமான எல்லாம் மறந்துட்டு போயிடுச்சு. அத நம்ம வீட்டுல வைக்கிறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். ஏண்டி, அவனையே அடிச்சு துரத்தியாச்சு. அவன் பொட்டி எடுக்க நீ எடுத்துட்டு வர்ற? எனக்கு தெரியும்டி, அவன் அறிஞ்சு உன்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு. இந்த மாதிரி எல்லாம் பேசுன நான் போயிடுவேன். போடி, இந்த அகில உலக பேமஸ் ஆண்டி அப்புறம் பகைச்சிட்டு நீ எங்கேயுமே வாழ முடியாது. போடி, போடி. நான் தான் போய்கிட்டே இருக்கேன். நீ எல்லாம் ஒரு புருஷன், உனக்கு எல்லாம் ஒரு கல்யாணம். ஒண்ணு மட்டும் நிச்சயம் சொல்றியா?
இந்த பத்திரிக்கை சாபம் பலிக்கும். ஒரு வாய் சோத்துக்கு இந்த ஊர் எல்லாம் அலைய போற. ஆறுபான சாராயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்ச வேண்டி இந்த ஆண்டியப்பாண்டியப்பா. எனக்கு ஒரு சந்தேகம், என் பொண்டாட்டி கோவிச்சுட்டு போயிட்டான், அவளை கூப்பிட்டு வரதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லு. பசியில தலை சுத்துத, பொண்டாட்டிய அடிச்சு துரத்துறவங்க கதியெல்லாம் இப்படித்தான். அடுத்த ராத்திரில அடுத்த வீட்டு சிவர் எல்லாம் தாண்ட வேண்டியதான். தாண்டா ஆண்டிப்பா. ஐயோ, நான் இல்லைங்க, பசி தாங்க முடியலங்க. ஒன்னும் பயப்படாங்க, சும்மா உட்காருங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க, உட்காருங்க. உலகத்திலேயே மிகப்பெரியதான அன்னதானம் தான் பாருங்க. இதுல சாப்பாடு இருக்கு, அதுல கறி குழம்பு இருக்கு, அதுல கோழி குழம்பு இருக்கு. உட்காருங்க, திருப்தியா சாப்பிடுங்க. போதுங்க. போதுங்கிற வார்த்தை தாங்க எனக்கு திருப்தி. ஆஹா, என்ன மனசு உங்க மனசு! இவ்வளவு பெரிய மனசு இந்த உலகத்துல யாருக்குமே இல்லைங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க சாப்பிட்டுக்கிட்டுங்க, இப்ப வந்துடுறேன். வாங்க. நல்ல மனுஷன். சீக்கிரமா சாப்பிட்டு அந்த தட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா. எதுக்கு தட்டை கேக்குறீங்க? நிக்கிறதுக்கு தான். அப்ப நீங்க யாரு? பத்திரி சாபம் பலிச்சிருச்சு, இனிமேல் வாழ்ந்தால் அது அவளோடுதான். இதுக்கு பக்கத்துல கும்பிடனுங்க. வாயா, பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு உன் கிராமத்துல தங்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. உன் கை நிறைய காசை கொடுத்து பத்திரமா பாத்துக்கியான்னு சொன்னா பக்கத்து வீட்டு பையன் நெத்தியில பொட்டு வச்சு தாலி கட்டுற அளவுக்கு போயிருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது படிச்ச பொண்ணுங்க, அதனால கட்டுப்படுத்த முடியலீங்க. உன்னால எதத்தாய கட்டுப்படுத்த முடிஞ்சது? ஆசைப்பட்டு கேட்டேன்னு என் வீட்டு வேலைக்கார பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. நீ கண்டபடி குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சு துரத்துட்ட. எல்லாம் ஒரு கருவேப்பிலால வந்த வேணைங்க. உன் கருவேப்பில கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. உன் பொண்டாட்டி தோட்டத்துல இருக்கா, கணக்கு பிள்ளைகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லு. அவர் சம்மதிச்சா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊருக்கு போ. உத்தரவுங்க ஐயா. என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நின்னுட்டு தான் இருக்கேன். நின்னுட்டு தான் இருக்கீங்களா? ஆமா, கணக்கு பிள்ளைங்க. இவனே ஒரு கீரி புள்ள மாதிரி இருக்கா. இனி கணக்கு புள்ள எப்படி இருப்பானோ? ஐயோ ஐயோ, கும்பிடுறேங்க. நீ கணக்கு எனக்கு